திருமயத்தில் மின் சிக்கன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மின் சிக்கனம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியை பொறியாளர் மா ஆனந்தா பிசி அவர்கள் துவங்கி வைத்தார். பேரணியில் மின்சாரம் சிக்கனம் தேவை இக்கணம் மற்றும் குறைவான மின்சாரம் பயன்பாடு உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்துவோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்களிட்டும் பேரணியாக சென்றனர். இதில் பொதுமக்களுக்கு மின் சிக்கனத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மின் சிக்கனம் பற்றி விழிப்புணர்வு கருத்துக்கள் ஒளிப்பெருக்கி மூலம் எடுத்துரைக்கப்பட்டது. திருமயம் சமுதாய கூடத்தில் தொடங்கிய பேரணி கடைவீதி, தாலுகா அலுவலகம், பேருந்து நிலையம், ஸ்டேட் பேங்க் வழியாக சென்று மீண்டும் திருமயம் சமுதாய கூடம் முன்பு நிறைவடைந்தது. இப்பேரணியில் திரு கார் ராமநாதன், உதவி செயற் பொறியாளர் இகா திருமயம், திரு ரா முத்துச்சாமி, உதவி செயற் பொறியாளர் இகா பொன்னமராதி, உதவி மின் பொறியாளர்கள், அலுவலர்கள் மற்றும் திருமய ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் மற்றும் மின் களப்பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம். மின் விசிறிகளை, எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர்களையும், குழல் விளக்குகளை, எலக்ட்ரானிக் சோக்குகளையும் பயன்படுத்தவும். ISI முத்திரையிடப்பட்ட நட்சத்திர குறியிட்ட மின் சாதன பொருட்களையே பயன்படுத்தவும். மின் சக்தி சிக்கனம் தேவை இக்கணம். பணம் சிக்கனம் மின் சிக்கனம் ஒரு யூனிட் மின்சாரம் சேர்த்து 2 யூனிட் மின் உற்பத்திக்கு சமமாகும். மின்சாரம் நாட்டின் ஆதாரம். சேமிப்போம் இன்று மின்சாரம், அடைவோம் ஒளிமயமான எதிர்காலம். மின்சாரம் ஒரு இரட்டக்கரிய